எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல குழந்தைகள் நன்றாக படிக்க, தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற, தினமும் அவர்களின் காதில் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்றுதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று குழந்தைகளை நல்ல ஸ்கூலா பார்த்து தேடி தேடி கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்போ இருக்க சூழ்நிலையில அனைத்து குழந்தைகளும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான குழந்தைகளாகவும் படிக்கும் குழந்தைகளாகவும் தான் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சில குழந்தைகள் எக்ஸாம் டைம்ல மட்டும் எனக்கு படிக்கிறதெல்லாம் மறக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் மந்த நிலையிலும் இருப்பாங்க. இதெல்லாம் மாறணும். அவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். அந்த அனுகிரகம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க இந்த ஒரே வரி மந்திரமே போதும் என்று நம்முடைய ஆன்மீகம் நமக்கு சொல்லுது. அது என்ன மந்திரம், எப்படி பிரயோகப்படுத்தணும் என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பெற்றோர்களின் மிகப்பெரிய கனவே தங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான். இன்று ஒவ்வொரு பெற்றோரும் காலை முதல் மாலை வரை நேரங்காலமே பார்க்காம ஓயாமல் உழைத்து வருவதும் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அதற்கான அடிப்படை அவர்களுக்கு நல்லதொரு கல்வி கிடைக்கணும். இந்த கல்வி கிடைக்க நாம பெரிய பெரிய ஸ்கூலா பார்த்து தேடி தேடி கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்து படிக்க வைக்கிறோம். படிக்கிறது எல்லாமே குழந்தைகளின் ஞாபகத்தில் தங்கி அவர்கள் அதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் புத்தி கூர்மையும் வேணும் இல்லையா? அதற்காக தான் இந்த ஒருவரி மந்திரம் என்றே சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகள் நன்றாக படிக்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி. குழந்தைகள் இரவில் உறங்க சென்றதும் அவர்கள் படுக்கையில் நேராக படுத்த நிலையிலேயே இருக்க பெற்றோர்கள் குழந்தைகளின் காதில் இந்த மந்திரத்தை 16 முறை உச்சரிக்கணும். நம்முடைய ஆழ் மனதானது இரவு உறங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன் நடப்பவைகளையும் காலை விழித்தவுடன் 10 நிமிடங்களுக்குள் நினைப்பவையும் அப்படியே பதிந்து அது நடப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த மந்திரமும் அதே போன்ற ஒரு முயற்சி தான். இரவில் குழந்தைகள் தூங்கும் முன் இந்த மந்திரத்தை 16 முறை காதில் உச்சரித்த பிறகு நீ நன்றாக படிப்பாய், உனக்கு நல்ல திறமை இருக்கின்றது, உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கின்றது, நீ தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாய் என்ற பாசிட்டிவான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களின் மனதிற்குள் நம்பிக்கையையும் மந்திரத்தின் மூலம் சரஸ்வதி தேவியின் அனுகிரகத்தையும் நாம கொடுக்கும் பொழுது நிச்சயம் அவர்கள் படிக்கும் அனைத்துமே ஞாபகத்தில் இருந்து தேர்வில் நிச்சயம் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவதோடு திறமை வாய்ந்த குழந்தைகளாகவும் மாறுவாங்க. இந்த மந்திரத்தை சொல்வதோடு அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்த பிறகு அந்த தேனை தினமும் ஒரு சொட்டாவது குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே வர அவர்களின் ஞாபகத்திறன் இன்னும் அதிகரிப்பதோடு படிப்பில் இன்னும் நல்ல முன்னேற்றமும் அடைய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று பாடுபடுவதோடு சேர்த்து இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் பெற்றோராகிய நாம் தினமுமே செய்துகிட்டே வந்தா அவர்களின் ஞாபகத்திறன் அதிகரித்து கடவுளின் அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைத்து குழந்தைகள் நல்ல நிலையில் படித்து முன்னுக்கும் வருவார்கள் என்றால் இந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதில் எந்த தவறும் இல்லைதானே. நம்பிக்கையோடு செய்வோம், நன்மையே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.